ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபி டெய்ல் டைம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என் உயிரோட உறைந்த வழி, எபிசோட் நம்பர் 49, Part 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி செம்பரம்பாக்கம் போய் விசாரிச்சிட்ருக்காரு. ஷாமும் அங்கே வராரு. ஒரு டீ கடைக்காரனும் அங்கே டீ குடிக்க வந்தவனும் சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஒரு வேனில் ஏற்றிட்டு போனதா. இவங்க அந்த நம்பரெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அந்த வேனை கண்டுபிடிச்சி போய் பார்த்தா அது ஒரு பெரிய குடோன். அங்கே இந்த மாதிரி இன்னும் சில பெண் குழந்தைங்க இருக்காங்க, இன் டிஃப்ரெண்ட் ஏஜஸ். 13, 14, 15, 16 அவங்கக்கிட்ட அந்த ரவுடிஸ் மிஸ் பிஹேவ் பண்ணுறாங்க. ஆதி அண்ட் ஷாம் வந்த கோவத்துக்கு எல்லாரையும் அடித்து வெளுக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணுங்க எல்லாம் அழுகிறாங்க. ஆதி, எப்படி உங்களை கடத்துனாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாரு. ஆதிக்கு சமாத்திரம் வருது. ஒரு பெரிய போலீஸ் வேன் வரவழைச்சு அதில் இந்த கேர்ள்ஸ் அந்த ரவுடிஸ் கடத்தல்காரங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லோரையும் சேஃபாக ஒரு ஹோமில் தங்க வைக்கிறாங்க. ஆதி, இன்றைக்கி ஒரு நைட் இந்த கேர்ள்ஸ் இங்கே இருக்கட்டும், நாளைக்கு அவங்கவுங்க பேரண்ட்ஸை வரவழைச்சு இவங்களை கூட்டிகிட்டு போக நான் ஏற்பாடு பண்ணுறேன். அது வரைக்கும் பத்திரமாக பார்த்துக்கோங்க. அந்த மதர் ஆஃப் ஹோம் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாமல் போங்க சார், ஐ வில் டேக் கேர். ஆதி ஸ்டேஷனுக்கு வந்து லாக்அப்பில் போட்ட அத்தனை பேரையும் லத்தியை வச்சு அடித்து துவச்சி எடுக்கிறாங்க. ஆதி ஒரு ஒருத்தனையும் மெதி மெதின்னு மெதிக்கிறாரு. சின்ன பொண்ணுங்க, ஒன்றும் தெரியாத பொண்ணுங்க எல்லாம் கடத்திட்டு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறீங்களா? அறுத்துருவேன் ராஸ்கல். அவங்க எல்லாரையும் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்னு எல்லோரும் சும்மா தர்ம அடி அடிக்கிறாங்க. ஆதி, இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே, ரெண்டு நாள் லாக்அப்பில் இருக்கட்டும். இவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடுங்க. மண்டே இவங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த நியூஸ் வெளியே வரக்கூடாது. இன்ஸ்பெக்டர், எஸ் சார், சல்யூட் பண்ணுறான். ஆதி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ருக்காரு. இட்ஸ் 12:30 PM. பாரு தூக்கம் வராமல் பால்கனியில் நின்று ஆதி வராரான்னு பார்த்துட்ருக்கா. அப்போ யாரோ ரெண்டு கூன்ஸ் காம்பவுண்ட் வால் எகிரி குதிச்சுட்டு வராங்க. பாரு பயந்து ஆதிக்கு கால் பண்ணுறா. பாரு பதட்டமா, என்னங்க, எங்கே இருக்கீங்க? ஆதி, ஓய் என்னாச்சு, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க? பாரு, ஐயோ என்னங்க, யாரோ ரெண்டு பேர் நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க. ஆதி டென்ஷனாக, என்ன சொல்கிற? பாரு, ஆமாங்க. அழறா, ஐயோ என்னங்க, ஒருத்தன் பைப் மேலே ஏறி வரான், எனக்கு பயமாக இருக்குங்க. அழறா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க. ஆதி, அழாதடி, நான் வீட்டுக்கு தான் வந்துட்ருக்கேன். முதல்ல பயப்படாத, டென்ஷன் ஆகாத, நீ ஒன்று செய். கபோர்டில் என்னோட லைசன்ஸ் கன் இருக்கும், அதில் புல்லட்ஸ் லோட் பண்ணிக்கோ. எவனாவது உன்கிட்ட வந்தால் கண்ணை மூடிட்டு நீ எங்கே வேணால் சுட்டுத்தள்ளு, பரவாயில்ல நான் சுட்டதாக சொல்லிக்கிறேன். பாரு அழுதுட்டே போய் கன் எடுத்து பார்க்குறா. அது எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி புல்லட்ஸ் போடணும்னு தெரியல. டென்ஷனில் அவளுக்கு யோசிக்கவும் முடியல. பாரு அழுதுட்டே, என்னங்க, எனக்கு இதை சுத்தமாக தெரியல, எனக்கு சுட தெரியாதுங்க. ஜன்னலில் எட்டி பார்க்குறா. ஐயோ, அவன் நம்ம பால்கனிக்கிட்ட வந்துட்டாங்க. பயந்து ரொம்ப அழறா. ஆதி, சரிடி அழாத, நான் உன் கூட தான் இருக்கேன், பதட்டப்படாத. பால்கனி டோர் லாக் போட்டியா? பாரு பயந்துட்டே, ம், போட்டுட்டேன். ஆதி, சரி அந்த டோர்கிட்ட அந்த பெரிய ஸ்டூலை வை. பாரு கஷ்டப்பட்டு அந்த ஸ்டூலில் செம்ம வெயிட்டு அதை இழுத்துட்டு வந்து வைக்கிறா. ஆதி, இன்னொருத்த எங்க? பாரு எட்டி பார்த்து தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தந்தான் பைப் மேலே ஏறி வரான். ஆதி, சரி சொல்கிறத கேளு. அங்கே கீழ் ஷெல்ஃபில் ரெண்டு நீளமான ஒயர்ஸ் இருக்கும், ரெட் அண்ட் ப்ளூ. அதை எடுத்து அந்த ரெண்டு ஒயரோட காப்பர் எண்டமையும் ஜாயின் பண்ணி ஒரு ப்ளக் பாயிண்டில் சொருகி சுவிட்ச் ஆன் பண்ணி இன்னொரு எண்டை ஜன்னல் வழியாக பால்கனியில் போடு. மழை பெஞ்சதால இப்போ நம்ம பால்கனியில் தண்ணி தேங்கி நிற்கும். அவன் காலை வச்சோடனே ஷாக் அடிக்கும். ஆதி சொல்ல சொல்ல அவள் அதே மாதிரி ஒயரை ப்ளக் பாயிண்டில் சொருகி இன்னொரு எண்டை பால்கனியில் போடுறான். அந்த ஒரு கூன் கரெக்டாக பால்கனியில் காலை வைக்க போகிறான். இன்னொருத்தன் பின் கேட்டை கல்ல சாவி போட்டு திறக்க ட்ரை பண்ணுறான். ஆதி இதெல்லாம் ப்ளூடூத் இயர்பட்ஸில் பேசிட்டே பைக்கை ட்ரைவ் பண்ணுறாரு. பாரு ஜன்னலில் ஒளிஞ்சு நின்று பார்க்குறான்.
அவன் பால்கனியில் காலை வச்சுட்டும் ஷாக் அடிக்குது. அப்படியே மேலேருந்து கீழே விழறான். பாரு என்னங்க, அவன் ஷாக் அடித்து கீழே விழுந்துட்டான். ஆதி ஸ்மைல்ஸ், குட். இன்னொருத்தன் பின் பக்கம் போயிருப்பான். பாரு, ஐயோ நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு அழறா. ஆதி, நீ முதல்ல அழறத நிறுத்து, நான் வந்துட்டுருக்கேன். நீ கீழே போய் கிச்சனில் எண்ணெய் இருக்கும் பாரு, அதை அந்த கொல்லப்புறம் கேட் கிட்டே ஊற்றி விடு, நான் பக்கத்தில் வந்துட்டேன். பாரு போய் அதே மாதிரி எண்ணெயை ஆயில் கொட்டி வைக்கிறான். அவன் அங்கே டோரை ஏதேதோ சாவி கம்பி எல்லாம் போட்டு திறந்து உள்ளே காலை வைக்கிறான். எண்ணெயில் வழுக்கி கீழே விழுறான். ஆதி கரெக்டாக பின்னாடி ஒரு சின்ன கேட் இருக்குது, அது வழியாக உள்ளே வராரு. அவன் கீழே விழுந்து எந்திரிக்க ட்ரை பண்ணி அகெயின் ஆயில் வழுக்கி அகெயின் கீழே விழுறான். ஆதி வந்து அவன் சட்டையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து மண்ணில் போட்டு புரட்டி அவனை நல்லா மிதிக்கிறாரு. பாரு பயந்து நடுங்கி அழுதுகிட்டே கிச்சனில் நிற்கிறா. அவனை படுக்க போட்டு அவன் மேலே முட்டி வச்சு அழுத்தி உக்காந்து முகத்துலேயும் மூக்குலேயும் குத்து குத்துன்னு குத்துறாரு. அப்புறம் அவனை குப்பரை போட்டு கயிறு வச்சு அவன் கை காலை கட்டுறாரு. முன்னாடி போனால் ஷாக் அடித்த கீழே விழுந்தவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறான். ஆதி அவங்க வீட்டில் இருந்த ஒரு பெரிய முள்ளு முள்ளாக இருக்கிற சணல் கயிறை எடுத்து ரெண்டாக மடக்கி அவனை அடித்து வெளுக்கிறாரு. அவனுக்கு பிளட் வருது. ரெண்டு பேரும் இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு ரெண்டு பேரையும் கழுத்து பிடிச்சு நெரிச்சு விசாரிக்கிறாரு. ஆதி, சொல்லுங்கடா யார் நீங்கள், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் வீட்டுக்கே வருவீங்க, யார் நீங்கள் சொல்லலை, இப்படியே கழுத்து திருக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், யார் உங்களை அனுப்பினது சொல்லுங்க. குன்ஸ் சார், சார் சொல்லிடுறோம் சார், அந்த வேலு ஐயா தான் அனுப்பினார். ஆதி, யார், எம்எல்ஏவோட ரைட் ஹேண்ட் வேலுவா? குன்ஸ், ஆமாங்க சார், சார் நாங்கள் அவரோட அடியாட்கள் தான். நீங்கள் பைக்கில் செம்பரம்பாக்கம் போனீங்க, நாங்கள் அப்போ அந்த வழியாக போனோம், வேலு ஐயா தான் நீங்கள் வீட்டில் இல்லை அதனால். ஆதி, உங்களை குத்தி அதனால். குன்ஸ், உங்கள் ஒய்ஃபை தூக்கிட்டு வர சொன்னார். ஆதி ரெண்டு பேரையும் கண்ணை கண்ணாப்பின்னான்னு அடிக்கிறாரு. என் ஒய்ஃபை கடத்துவீங்களா, செருப்பு பிஞ்சிரும். என் பொண்டாட்டி ஒருத்தன் தப்பான பார்வை பார்த்தா கூட அவனை வெட்டி போட்டுருவேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்சி ரெண்டு கையிலையும் தூக்குறாரு. அப்படியே கீழே போட்டு ரெண்டு மிதி மிதிக்கிறாரு. ஆதி K3 போலீஸ் ஸ்டேஷன் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்லி இவங்கள லாக்அப்பில் வைங்க, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், எவன் வந்து கேட்டாலும் விடக்கூடாது. இன்ஸ்பெக்டர், ஓகே சார். ஆதி வீட்டுக்குள்ளே வராரு. எங்கே இவளை காணோம், எல்லா இடத்துலையும் தேடுறாரு. பாரு பயத்தில் கிச்சனுக்குள்ளே சிலிண்டர் பின்னாடி உட்காந்துருக்கான். ஆதி ஒரு ஒரு இடமாக தேடிட்டு கிச்சனுக்கு வந்து, ஓய் பொண்டாட்டி நான் வந்துட்டேன், பாரு எங்கே இருக்க. ஆதி வாய்ஸ் கேட்டதும் அவன் வெளியே வர அழுதுகிட்டே வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறான். ஆதியும் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவன் முதுகில் தடவி, பயப்படாத நான் அப்பயே வந்துட்டேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு. பாரு ஏங்கி ஏங்கி அழறா. ஆதி ரொம்ப சாஃப்டா, செல்லம் அழாதடி, நீ அழுதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆதி, ஓய் மின்சாரம், உனக்கு அந்த பேர் வச்சது கரெக்டாக போச்சு பார்த்தியா, மின்சாரம் வச்சு ஒருத்தனை போட்டு தள்ளிட்ட போல. பாரு அவரை நெஞ்சிலேயே அடிக்கிறா. நீங்கள் சொன்ன மாதிரி தானே பண்ணேன். ஆதி சிரிச்சிட்டே அவளை இழுத்து ஹக் பண்ணி அவள் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி, ஓய் மின்சாரம், உன்னை தொட்டால் மட்டும்தாண்டி எனக்கு ஷாக் அடிக்குது, அப்படி என்ன பவர் வச்சுருக்க. அவள் மூக்கை லேசாக கடிக்கிறாரு. பாரு சிரிக்கிறா. ஆதி, எனக்கு மட்டும் பவர் கொடுக்குற பவர் பேங்கா நீ, அவள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. பாரு, ஆமாம். ஆதி, சரி வா மேலே போகலாம், ரெண்டு பேரும் ரூம் போகிறாங்க. ஆதி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. பாரு பெட்டில் உட்காந்துருக்கா. ஆதி வந்து அவள் மடியில் படுக்கிறாரு. ஆதி அவள் கன்னத்தை தடவி, இன்னும் அதேன்னு நினச்சிட்ருக்கியா. பாரு இங்கே ஒரு போலீஸ் வீட்டுக்குள்ளே திருடம் வந்திருக்கான். ஆதி அவள் விரலோட இவர் விரல் கோத்து அவள் பின் கையில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி, அவங்க திருடர்கள் இல்லை, வேலு அனுப்பின அடியாட்கள். பாரு, வேலு யார்,
ஆதி எம்எல்ஏ செத்த சிவத்தோட அல்லக்கை. பாரு இங்க, ஒரு டிஐஜி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்கிற வீட்டில் காவலுக்கு கான்ஸ்டபிள் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்களா? ஆதி நம்ம வீட்லேயும் இருந்தாங்க, அந்த சென்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்பா கமிஷனராக இருந்தார், நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஐபிஎஸ் ட்ரைனிங்காக டெல்லி போயிட்டேன். அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடச்சி டிஐஜியாக பதவி எடுக்க போகிறாரு. அப்போது அப்பா கூட போயிட்டு இருந்த இன்னொரு கமிஷனர் தீனதயாள் நம்ம வீட்டு சென்ட்ரி வச்சு அப்பாவே சுட்டுக்கொள்ள தயார் பண்ணார். அன்றைக்கி கரெக்டாக நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பாவுக்கு கங்காமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சும்மா சிங் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தேன். நான் அப்பாவை கட்டி பிடிக்க போனேன். அப்போ அங்கே சென்ட்ரி அப்பாவை சுட கன் லோட் பண்ணி எய்ம் பண்ணிட்டான். பின்னாடி இருந்த நான் இதை பார்த்துட்டேன். ஃப்ளாஷ்பேக், சிங் வேஷத்தில் இருந்த ஆதி அப்பான்னு கத்திட்டே வந்து கேஎம்ஐ இழுத்து விட்டார். அவர் கன் எடுத்து அந்த சென்ட்ரியை சுட்டு தள்ளுறாரு. எஃபி க்ளோசஸ். நான் முதல்ல என் அப்பா உயிரை காப்பாற்ற அந்த சென்ட்ரியை சுட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு சென்ட்ரிலாம் வேண்டாம், என் அப்பாவுக்கு நானே சென்ட்ரின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதான் நம்ம வீட்டில் அந்த சென்ட்ரி எந்த சென்ட்ரியும் இல்லை. பாரு ஒருவேளை அவங்க இருந்திருந்தால் நான் உங்களை அப்பயே போலீஸ்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன். ரவுடின்னு சொல்ல வரா, தப்பாக புரிஞ்சிருக்க மாட்டேன்ல. ஆதி அவள் கண்ணத்தை கிள்ளி, ரவுடின்னு தானே சொல்ல வந்த? அப்படியே அவளை கீழே குனிய வச்சு அவள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. பாரு அவர் நெத்தியில் இவ கண்ணத்தை வைக்கிறா. ஆதி ஒய் மின்சாரம், போலீஸ்காரன் சம்சாரமாக இருந்துட்டு சுட தெரியாதுன்னு சொல்கிற, நாளைக்கு இருந்து உனக்கு ட்ரைனிங் தரேன். பாரு சரி. ஆதி பெட்டில் படுக்கிறாரு. பாரு அவர் ஆர்ம்ஸில் படுத்துக்கிறா. ஆதி அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரே பிளாங்கெட்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அரவணைப்பில் சுகமாக தூங்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.